வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சேரன் அகாடமி சேனல் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஹுசைன்ரவர் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸா போடுவாரு. என்னடா படகு, எனக்கு ஒரு சின்ன டவுட், ஆறே வருஷத்துல 1500 கோடி ரூபாய் பிசினஸா எப்படி மாத்த? ஒரு இந்தியனா சின்ன வீடியோ போட்டாலும் பாத்தீங்கன்னா அதுல சொல்ல வர விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் வீடியோஸ் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது நல்லதா கெட்டதா அப்படி சொல்லி சொல்லும்போது அவர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்காரு. அதுல ஒரு வீடியோ என்னன்னா அந்த மோரிஸ் பழத்துல அந்த வாழைப்பழம் இருக்கும்ல, சோ அந்த வாழைப்பழம் வந்துட்டு பல வகையே கிடையாது, அது ஒரு மிருக வகை அப்படிங்கற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு. ஏண்டா மோரிஸே, நீ பழமே இல்லையாமா? அப்படியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன புரியல? வன்முறை வேணா, நானே சொல்லிடுறேன், நான் பழம் இல்ல மிருகம். மிருகமா? என்னடா சொல்ற? நான் இயற்கையே கிடையாது, காட்பூச்சி கரப்பாம்பூச்சி எலி இதோட மரபணு எல்லாம் வச்சு செயற்கையா உற்பத்தி பண்ணதுதான் நானு. ஏன்டா ஏன் அப்படி? ஏன்னா இதுவும் ஒரு மிருகம் நினைச்சிட்டு போயிடும், நம்மள தீண்ட எப்படி நம்பவே முடியல. மான்சாண்டோங்கிற ஒரு ஃபாரின் கார்பரேட் கம்பெனி என்ன உருவாக்குனா நம்ம ஊர்ல அண்ணன் அம்பானி அதுக்கப்புறம் ஸ்பிக் இவங்க ரெண்டு பேரும் என்ன சக்கு பண்றாங்க. ஓ, மார்க்கெட்லயும் இந்த பழம் தான் சீப், கிடாது. ரசம் எப்பவுமே சீப்பா தானே கிடைக்கும். இப்போ சாப்பிடுறவங்க கதி ஏண்டா? கரும்பா பூச்சி தின்னா என்ன ஆகு? சைனஸ் அலர்ஜி கண்ட நோய் எல்லாம் உள்ள வரும்ல. தாலா சுத்துதுரா சாமி, ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட் பார்க்க போறீங்களோ, என்ன எடுத்துட்டு போங்க, சீக்கிரம் சாப்பிட்டு சாகட்டும். நம்ப கத்திட்டீங்க, நான் வேணா ஒரு பழத்தை முறிச்சு தரட்டுமா? அப்படி சாத்திட்டு கிளம்பு வேசப்பூச்சி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாத்துட்டேன், பட் ஆனா எனக்குமே ஒரு சின்ன டவுட், என்னது இப்படி சொல்றாரு, இது உண்மையா இருக்கும்? ஓகே, சேரன் அகாடமி சேனல்ல வந்து அது ஓரளவுக்கு அவர் அனலைஸ் பண்ணி கரெக்டா தான் சொல்லுவாரு, மக்களுக்கு வந்து நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல படிச்சு பார்த்தா என்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல டவுட் வந்துட்டு இது உண்மையா பொய்யா இது எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய டிஸ்கஷன் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜிக்கின் ஒரு சேனல் இருக்கும், அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவர் காட்டுவாரு. சோ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி சேரன் அகாடமில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நிறைய பேர் நீங்களே அனுப்பினது ரைட்டா தப்பாலாம் கேட்டீங்க, நான் பெருசாலாம் சொல்லல, பட் இந்த வீடியோ எஸ்பெஷலி நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன், நிறைய சயின்ஸ்ல தவறுகள் இருந்தது. அதை எப்படி திருச்சி கரப்பாம்பூச்சி இதோடைய ஜீன்லாம் ஆல்டர் பண்ணி வாழ்ப்பழத்தை உண்டாங்கனாங்கன்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய அபத்தம். இப்ப மிஸ்டர் ஜிக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி பிளிப் பிளேப் இருக்காருல, பிளிப் பிளிப்பும் பாத்துட்டாரு. சோ அவர் பேட்டர்ல இதை பண்ணிருக்காரு அப்படின்னா சேரன் அகாடமி தானே சேனல் நேம், சோ அதை வந்து சேராத அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி லைக் ஹுசைன் வந்து எப்படி பேசுவாரோ அதே மாடுலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு லெந்தி வீடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு. டேய் 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 நிறுத்துடா, உன்னோட ஷார்ட்ஸ் நடிப்பை கொண்டு வந்து ஏன்டா காட்டாத, அட்டை உரிச்சு போடுவேன், உண்மை என்னங்கறத மட்டும் சொல். பிஸ்கெட்ல மைதா கலந்துட்டாங்க, நீ குடிக்கிற ஜூஸ் வந்து ஒரிஜினலான மேங்கோ கிடையாது. கடைசியில் அந்த வீடியோட எண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பவுடர்லாம் போட்டால் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம சேரன் அகாடமியில் போட்டிருப்பாரு. ஏண்டா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கீழே உட்காரவே முடியாது. என்னடா குழந்தைங்க பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி குழந்தைங்களுக்கு, ஆனா அவங்களும் நம்ம கஸ்டமர். ஏண்டா அவங்க யூஸ் பண்ணி கருப்பையில கேன்சர் வருதுன்னு சொல்றாங்களா? எனக்குமே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஆனா அந்த கருமத்துக்கு தான் மருந்து நாங்களே கண்டுபிடிக்கிறோமாச்சே. இப்ப பிளிப் பிளிப் என்ன கேக்குறாரு அப்படின்னா, இந்த பவுடரை யூஸ் பண்ண கேன்சர் வருதுன்னு சொல்றேன், நீங்க அதே கம்பெனியை பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டாக வச்சிருக்கீங்க உங்கள் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மள்ட்ட காட்டுறாரு. ஏதோ பவுடர் கம்பெனிக்காரன் கேன்சரை பரப்புறான்னு சொல்லிட்டு இருந்த அவனை உன்ற கிளைண்ட்டாக வச்சிருக்கியாட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் தான், கரெக்டு. ஒரு அவேர்னஸ்க்காக அதை போட்டேன், பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவர் அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட சொல்றாரு. அதை வந்து நிறைய பேர் ஓகே ஹுசைன் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அதே கம்பெனி நீங்க கிளைண்டா வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடே மூலக்கலக்கி, அவன் கேன்சரை பரப்புறான் குழந்தைகளுக்கு பரப்புறான் நீயே சொல்லியிருக்க, அது தெரிஞ்சும் ஏன்டா அசோசியேட் ஆகிறேன்னு கேட்டா பிஸ்னஸ்ங்கிறியா? இப்போ மிஸ்டர் ஜிக்கே பார்த்தீங்கன்னா இவர் சொன்னது எல்லாமே பெருசாக உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பிளிப் பிளிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவுடர் யூஸ் பண்ணது கேன்சர் வரும்னு சொன்னால் நீங்கள் எப்படி அவங்களை கிளைண்ட்டாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுநீள வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எப்போவுமே ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்காரு, ஒரு லென்த்தி வீடியோ வந்து போட்டிருக்காரு. என்ன கேட்டால் எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த பேபி பவுடரோட வீடியோ தான். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் யாரை வச்சு அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சனோ அவங்களே கால் பண்ணி எனக்கு சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது முடியவே முடியாதுன்னு நான் சொன்னேன். மிஸ்டர் ஜிக்கே கேட்ட கேள்விக்கு பெருசாக ஆன்சர் சொல்லவே கிடையாது, அப்படியே அப்படியே மேலோட்டமாக அப்படியே ஓடிவிட்டாரு. ஏன்னா சுயமரியாதை அப்படிங்கிறது எவன் அப்போ விட்டு சொத்தும் கிடையாது சொந்தம் கொண்டாடுறதுக்கு. அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னல, சுயமரியாதைன்றது எவன் அப்போ விட்டு சொத்தும் கிடையாது. கரெக்ட், சுயமரியாதைன்றது எவன் அப்போ விட்டு சொத்தும் கிடையாது.
ஆனா தப்பு பண்ணிட்டு இப்படி வெக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்கீ இல்ல அது சுயமரியாதை இல்ல ஆண்டை மனநிலை அதுதான் இப்ப மிஸ்டர் ஜிக்கு என்ன கேட்டாரு அப்படின்னா நீங்க இப்படிலாம் சொல்றீங்களா இந்த வாழைப்பழத்தை பத்தி இப்படி சொல்றீங்களா அதுக்கான சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பெருசா அதுக்கான ஒரு ஆன்சர்லாம் அவர் சொல்லவே இல்லை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கப்புறம் சேரன் அகாடமியில வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எங்கேருந்து நான் சோர்ஸ் எடுத்து எதை நான் ரெஃபரா வச்சு பேசுறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத கிளியரா சொல்றாரு யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் அது இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பின்ட் கமெண்ட் இருக்கும் ஸோ அந்த பின்ட் கமெண்ட்லேயும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கான அந்த ஒரு வீடியோ வருது அப்படின்னா வீடியோக்கான டீட்டெயில்ஸ் நான் இங்கேருந்து சேகரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் அதில் திட்டவட்டமாக காட்ட போகிறேன் இது ருடிமெண்ட்ரி எல்லா வீடியோஸ்லையும் வரும் இப்போ லென்த்தியான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஹுசேன் போட்டு முடிச்சிட்டாரு இந்த வீடியோ பார்த்தா பிளிப்ளிப் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சரி அந்த வீடியோவில் என்னது தான் பிளிப்ளிப் பேசியிருக்காருன்னு பார்த்தா எல்லாத்தையுமே சேரன் அகாடமி பற்றி டீட்டெயில்டாக அப்படியே கிளியராக அப்படியே போட்டு காமிச்சிட்ருக்காரு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் யார் பிளிப்ளிப்பும் சேரன் அகாடமி ஹுசேனும் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜிம்மெட்ஸ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜிம்மில் 2010-11 வாக்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பிளிப்ளிப் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்காரு என் பேர் முழு பேர் வந்து சரவணன் அப்படின்றதெல்லாம் ஜிம்மில் ஷேர் பண்ணியிருப்பாங்களோ அதை நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு வீடியோ கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி வீடியோவில் சொல்லிட்டாரு வச்சாங்க சரவணா டேய் நெசமான நல்லா இருக்கு சரவணா ஏடா இவ்வளவு அழகான பேரை வச்சுட்டு கோழி குஞ்சாட்ட எதுக்கிட்ட சுருக்கிட்ட சமூக என்லைட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பேரை சுருக்கிக்கணுமாமா என்ன கிரகமோ அது என்ற பிண்டு கமெண்ட் முதலாளித்துவத்தை பத்தி அசிங்கமா பேசி முதலாளிங்க கிட்ட இருந்தே வயித்த நெப்ப கேவலமான புலப்புங்க ஏப்பா கோயம்புத்தூர்ல பெரிய பில்டர் ரியல் எஸ்டேட் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க கேட்டா வீட்லயே கொடுத்துருவாங்கல்ல இது எதுக்கு நாங்க வந்து 2012 அந்த டைம்ல எல்லாம் வந்து வி ஆர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சேரன் அகாடமி அந்த ப்ரோவும் வந்து வி ஆர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை பொது வெளியில் சொல்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவீல் அப்படின்னு நினச்சா இருந்தாலும் இல்லை இப்போ என்னன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான தமிழ் யூடியூபர்ஸ் சரியா ரெண்டு பேருமே நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போட்டு ஏதாவது மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க இதோ இதோ உங்களுடைய பேஜ் இதோ இப்படி இருந்த இந்த பேஜ் இப்போது நாட் ஃபவுண்ட் என்று இப்படி இருக்கு டக்குன்னு டிரான்சிஷன் ஆயிருக்கான் சேரன் சரி அவனுக்கும் பொழப்புன்னு ஒன்று இருக்கு ஏப்பா ஏய் இங்க பாரு என்ன அப்படியே மணிப் மணிப் கேட்டு இல்லை 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 கார்ப்பரேட் கிட்டேயே நான் மன்னிப்பு கேட்கல கண்ட ஐடி செல் கிட்டேலாம் என்னால் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க முடியாது என் பிளிப்ளிப் வந்துட்டு இவ்வளோ கேள்வி இவ்வளோ எவிடன்ஸ் காமிச்சு அந்த வீடியோ போட்டதுக்கு இவர் பதில் வீடியோ போடுவாரா என்னன்றது தெரியல ஸோ இந்த இன்சிடென்ட் ரீசன் நடந்துச்சு இதை நான் பார்த்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா